மகாத்மா காந்தி அவர்கள் எழுதிய சத்திய சோதனை முதல் பாகம் அத்தியாயம் 13 முடிவாக லண்டனில். கப்பல் பிரயாணத்தில் எனக்கு மயக்கம் எதுவும் வரவே இல்லை. ஆனால் நாளாக ஆக எனக்கு அலுப்புத்தான் அதிகமாக இருந்தது. பிரயாணிகளின் சாப்பாட்டு வசதிகளை கவனித்து கொள்ளும் செயலாளரிடம் பேசக்கூட எனக்கு கூச்சமாக இருந்தது. ஆங்கிலத்தில் பேசி எனக்கு பழக்கமே இல்லை. நாங்கள் இருந்த 2ஆம் வகுப்பில் ஸ்ரீ மஜும்தாரை தவிர மற்ற எல்லாரும் ஆங்கிலேயர்கள். அவர்களுடன் என்னால் பேச முடியவில்லை. அவர்கள் என்னிடம் வந்து ஏதாவது பேசினால் அவர்கள் சொல்வது என்ன என்பதை புரிந்து கொள்வதும் கஷ்டமாக இருந்தது. புரிந்து கொண்டாலும் என்னால் பதில் சொல்ல முடியவில்லை. பேசுவதற்கு முன்னால் ஒவ்வொரு வாக்கியத்தையும் மனத்திற்குள் நான் சொல்லி பார்த்து கொள்ள வேண்டியிருந்தது. கத்தியையும் முள்ளையும் கொண்டு எடுத்து சாப்பிடவும் எனக்கு தெரியாது. பரிமாறப்போகும் உணவு வகையை குறிப்பிடும் சீட்டில் கண்டவைகளில் மாமிசம் கலவாத பண்டம் எது என்று கேட்டு தெரிந்து கொள்ளவும் அப்பொழுது எனக்கு தைரியமில்லை. ஆகையால் சாப்பாட்டு அறைக்கு சென்று உட்கார்ந்து நான் சாப்பிடவே இல்லை. என் அறையிலேயே சாப்பிட்டு விடுவேன். நான் சாப்பிட்டதெல்லாம் பெரும்பாலும் நான் கொண்டு வந்திருந்த மிட்டாயும் பழங்களுமே. ஸ்ரீ மஜூம்தாருக்கு இத்தகைய சங்கடம் எதுவுமே தோன்றவில்லை. அவர் எல்லோருடனும் சகஜமாக பழகி கொண்டிருந்தார். நாளெல்லாம் நான் அறைக்குள்ளேயே அடைபட்டு கிடப்பேன். மேல் தளத்தில் அதிக பேர் இல்லாத போதுதான் அங்கே போக துணிவேன். ஆனால் ஸ்ரீ மஜூம்தாரோ மேல் தளத்திற்கு அடிக்கடி போய் உலாவுவார். பிரயாணிகளுடன் கூடி பழகி அவர்களுடன் தாராளமாக பேசும்படி அவர் எனக்கு அடிக்கடி சொல்லுவார். வக்கீல்களுக்கு பேச்சு சாமர்த்தியம் இருக்க வேண்டும் என்பார். வக்கீல் தொழிலில் தமது அனுபவங்களையும் எடுத்து கூறுவார். ஓர் அந்நிய மொழியில் பேசும்போது தவறு ஏற்படுவது சகஜம் என்றும், ஆகையால் அதை பொருட்படுத்தாமல் சாத்தியமான ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஆங்கிலேயத்திலே பேச வேண்டும் என்றும் எனக்கு அவர் புத்திமதி கூறினார். ஆனால் அவர் என்ன சொல்லியும் எனக்கு இந்த கூச்சத்தை மாத்திரம் போக்கடிக்கவே முடியவில்லை. ஆங்கில பிரயாணி ஒருவர் என் மீது பிரியம் கொண்டு என்னை பேச்சுக்கு இழுத்தார். அவர் என்னை விட மூத்தவர். நான் என்ன சாப்பிட்டேன், நான் யார், நான் எங்கே போகிறேன், நான் இப்படி கூச்சப்படுவது ஏன் என்றெல்லாம் அவர் என்னை விசாரித்தார். சாப்பாட்டு அறைக்கு வந்து எல்லோரிடமும் சாப்பிடும்படியும் கூறினார். மாமிசம் சாப்பிடுவதில்லை என்று நான் பிடிவாதமாக கூறியதை கேட்டு சிரித்தார். நாங்கள் செங்கடலை அடைந்ததும் அவர் நட்பு முறையில் பின்வருமாறு கூறினார். அதெல்லாம் இதுவரைக்கும் சரிதான். ஆனால் இங்கிலாந்துக்கு போய் சேர்ந்ததும் உம்முடைய தீர்மானத்தையெல்லாம் மாற்றிக்கொண்டு விட வேண்டியதுதான். இங்கிலாந்தில் குளிர் அதிகமாகையால் மாமிசம் சாப்பிடாமல் அங்கே யாருமே உயிர் வாழ முடியாது என்று கூறினார். அங்கும் மாமிசம் சாப்பிடாமல் மனிதர் இருக்க முடியும் என்று கேள்விப்பட்டிருக்கிறேனே என்று நான் கூறினேன். அதெல்லாம் வெறும் கதை. இதை நிச்சயமாக நம்பும். புலால் உண்ணாமல் அங்கே இருப்பவர் எனக்கு தெரிந்தவரையில் யாருமே இல்லை. நான் குடிக்கிறேன். ஆனால் உங்களையும் குடிக்குமாறு நான் சொல்கிறேனா? இல்லைதானே. ஆனால் மாமிசம் சாப்பிடாமல் அங்கே உயிர் வாழ முடியாது என்பதால் நீங்கள் மாமிசம் சாப்பிட்டே ஆக வேண்டும் என்று நினைக்கிறேன் என்றார். உங்கள் அன்பான புத்திமதிக்கு என் நன்றி. ஆனால் நான் மாமிசத்தை தீண்டுவதில்லை என்று என் தாய்க்கு சத்தியம் செய்து கொடுத்துவிட்டு வந்திருக்கிறேன். ஆகையால் அதை உண்பதை பற்றி நான் நினைத்து கூட பார்க்கப் போவதில்லை. அதை உண்ணாமல் இருப்பது சாத்தியமில்லை என்றால் நான் உடனே இந்தியாவிற்கு திரும்பிவிடுவேன். அங்கே இருக்க வேண்டும் என்பதற்காக நான் மாமிசத்தை தின்னமாட்டேன் என்றேன். பிஸ்கே விரிகுடா கடலை அடைந்தோம். மாமிசம் தின்பதும் குடிப்பதும் அவசியம் என்ற உணர்ச்சி அப்பொழுதும் எனக்கு ஏற்படவில்லை. மாமிசமே சாப்பிடாமல் இருந்ததற்கு அத்தாட்சி பத்திரங்களை சேகரித்து வைத்து கொள்ளுமாறு சொல்லியிருந்தார்கள். ஆதலால் அத்தகைய அத்தாட்சி ஒன்று எழுதி தருமாறு அந்த ஆங்கில நண்பரிடம் கேட்டேன். அவரும் மகிழ்ச்சியுடன் கொடுத்தார். அதை கொஞ்ச காலம் பத்திரமாக வைத்தும் இருந்தேன். ஆனால் மாமிசம் சாப்பிடுகிறவர்களும் அத்தகைய அத்தாட்சியை பெற்றுவிட முடியும் என்பதை நான் பின்னால் கண்டதும் அத்தாட்சி பத்திர விஷயத்தில் எனக்கிருந்த மோகம் போய்விட்டது. என் வார்த்தையில் நம்பிக்கை இல்லை என்றால் இவ்விஷயத்தில் அத்தாட்சி பத்திரம் வைத்திருந்துதான் என்ன பயன்? முடிவாக சவுத்ஹாம்ப்டன் துறைமுகம் போய் சேர்ந்தோம். அன்று சனிக்கிழமை என்றே எனக்கு ஞாபகம். கப்பலில் இருந்தபோது கருப்பு உடை தரித்திருந்தேன். என் நண்பர்கள் தயாரித்து கொடுத்த வெள்ளை கம்பளி உடையை கப்பலிலிருந்து இறங்கும்போது போட்டுக்கொள்வது என்று வைத்திருந்தேன். இறங்கும்போது வெள்ளை உடை அணிந்தால் அழகாய் இருக்கும் என்று நினைத்தேன்.
ஆகவே வெள்ளை கம்பளி ஆடை உடுத்தி கொண்டு இறங்கினேன். அப்பொழுது செப்டம்பர் மாத கடைசி. அத்தகைய உடை உடுத்தியவன் நான் ஒருவனே என்பதை கண்டேன். மற்றவர்களெல்லாம் கிரின்க்ளே கம்பெனியின் ஏஜென்ட்டிடம் தங்கள் சாமான்களையெல்லாம் ஒப்படைத்துவிட்டு இறங்கினார்கள். நானும் அப்படியே செய்ய வேண்டும் என்று என் சாமான்களை சாவி உட்பட அந்த ஏஜென்ட்டிடம் ஒப்படைத்தேன். என்னிடம் 4 அறிமுக கடிதங்கள் இருந்தன. டாக்டர் பிஜே மேத்தா, ஸ்ரீ தளபதிராம் சுக்லா, ராஜா ரஞ்சித் சிங் ஜி, தாதாபாய் நவ்ரோஜி ஆகிய 4 அந்த கடிதங்கள். லண்டனில் விக்டோரியா ஹோட்டலில் போய் தங்கும்படியும் கப்பலில் யாரோ ஒருவர் சொன்னார். அதன்படி நானும் ஸ்ரீ மஜும்தாரும் அங்கே போனோம். நான் ஒருவனே வெள்ளையுடையுடன் இருப்பது எனக்கு பெரிய அவமானமாக இருந்தது. மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை, ஆகையால் என் சாமான்களை கிரின்க்ளே கம்பெனியார் அதற்கு மறுநாளே கொண்டு வந்து சேர்ப்பார்கள் என்று ஹோட்டலில் கூறியதும் எனக்கு ஆத்திரம் வந்துவிட்டது. டாக்டர் மேத்தாவுக்கு சவுத்ஹாம்டனில் இருந்து தந்தி கொடுத்திருந்தேன். அன்றிரவு 8 அவர் என்னை பார்க்க வந்தார். மிக்க அன்புடன் எனக்கு முகமன் கூறினார். நான் வெள்ளை கம்பளி உடை தரித்திருப்பதை பார்த்து சிரித்தார். நாங்கள் பேசி கொண்டிருந்த போது அவருடைய உயர தொப்பியை எடுத்தேன். அது எவ்வளவு மிருதுவாக இருக்கிறது என்பதை அறிய அதை தடவி பார்த்தேன். தெரியாமல் எதிர்புறமாக தடவிவிட்டேன். அது ஒரு பிராணியின் மிருதுவான ரோமத்தோலால் ஆனது. எனவே நான் தடவியதனால் அந்த ரோமமெல்லாம் கலைந்து விட்டது. நான் செய்ததையெல்லாம் ஒரு மாதிரி கோபத்துடன் டாக்டர் மேத்தா பார்த்துவிட்டு என்னை தடுத்தார். ஆனால் விஷமம் நடந்தது நடந்துவிட்டது. இந்த சம்பவம் வருங்காலத்திற்கு எனக்கு ஓர் எச்சரிக்கையாய் இருந்தது. ஐரோப்பிய மரியாதை சம்பிரதாயங்களில் நான் கற்ற முதல் பாடம் இது. அந்த சம்பிரதாய விவரங்களை பற்றி டாக்டர் மேத்தா வேடிக்கையாகவே எனக்கு பாடம் கற்பித்தார். பிறருடைய சாமான்களை தொடாதீர் என்றார். ஒருவர் முதல் முதலில் அறிமுகமானதும் இந்தியாவில் கேட்பது போல் அவரிடம் கேள்விகளெல்லாம் கேட்காதீர்கள், இறைந்து பேசக்கூடாது. பேசி கொண்டிருக்கையில் இந்தியாவில் நாம் கூப்பிடுவதைப் போல யாரையும் சார் என்று கூப்பிடக்கூடாது. வேலைக்காரர்களும் கீழ் இருப்பவர்களும் மாத்திரமே அப்படி கூப்பிடுவார்கள் என்றார். இப்படியெல்லாம் பல விஷயங்களை எனக்கு போதித்தார். ஹோட்டலில் தங்கினால் செலவு அதிகமாகும் என்றும் தனிப்பட்ட ஒரு குடும்பத்தினருடன் தங்கியிருப்பதே நல்லது என்றும் சொன்னார். அதை பற்றி திங்கட்கிழமை யோசிப்பதென்று ஒத்தி வைத்தோம். ஹோட்டல் வாசம் எனக்கும் சரி ஸ்ரீ மஜும்தாருக்கும் சரி சங்கடமானதாக இருந்தது. அதோடு செலவும் அதிகமாயிற்று. மால்டாவிலிருந்து எங்களுடன் கப்பலில் வந்த ஒரு சிந்திக்காரர் ஸ்ரீ மஜும்தாருக்கு நண்பரானார். லண்டன் அவருக்கு புதிதல்ல. ஆகவே நாங்கள் தங்குவதற்கு அறை பார்த்து தருவதாக அவர் சொன்னார். நாங்களும் ஒப்புக்கொண்டோம். திங்கட்கிழமை எங்கள் சாமான்கள் வந்து சேர்ந்ததும் ஹோட்டல் கணக்கை தீர்த்துவிட்டு சிந்தி நண்பர் எங்களுக்காக வாடகை கமர்த்திய அறைகளில் இருக்க போய்விட்டோம். ஹோட்டலுக்கு நான் 3 கொடுக்க வேண்டி வந்தது. அந்த தொகையை கண்டதும் நான் அதிர்ச்சியடைந்தேன் என்பது எனக்கு நினைவிருக்கிறது. செலவு இவ்வளவு அதிகமாக இருந்ததை ஒழிய அங்கே நான் எதுவும் சாப்பிடாமல் பட்டினி கிடந்தேன் என்றே சொல்ல வேண்டும். அங்கே கொடுத்த சாப்பாட்டில் எதுவுமே எனக்கு பிடிக்கவில்லை. ஓர் உணவு வகை எனக்கு பிடிக்கவில்லை என்று வேறொன்றை கொண்டு வர சொன்னால் 2 சேர்த்து பணம் கொடுக்க வேண்டி வந்தது. இதெல்லாம் இப்படி இருக்க உண்மை என்னவென்றால் பம்பாயிலிருந்து கொண்டு வந்த சாப்பாடுகளை கொண்டே நான் காலம் கழிக்கலானேன். புது அறையிலும் எனக்கு மனநிம்மதியே இல்லை. வீட்டு நினைவும் நாட்டு நினைவுமே எனக்கு இடைவிடாமல் இருந்து கொண்டிருந்தன. என் அன்னையின் அன்பு அடிக்கடி என் நினைவுக்கு வரும். இரவில் கண்ணீர் பெருகி கண்ணங்களில் அருவியாக வழியும். வீட்டை பற்றிய எல்லாவித நினைவுகளும் வந்துவிடவே தூங்கவே முடியாது. என் துயரத்தை யாரிடமாவது சொல்லி ஆறுதல் அடையலாம் என்றால் அதற்கும் வழியில்லை. என் துயரத்தை யாரிடமாவது சொல்லிக்கொள்ள முடிந்தாலும் அதனாலும் ஒரு பயனும் இல்லை. ஏனெனில் எனக்கு எதுவும் ஆறுதல் அளிக்க முடியாது என்பதை நான் அறிவேன். மக்கள், அவர்களுடைய பழக்க வழக்கங்கள், அவர்களுடைய வீடுகள் எல்லாமே விசித்திரமாக இருந்தன. ஆங்கில மரியாதை முறைகள் விஷயத்திலோ எனக்கு எதுவுமே தெரியாது. ஆகையால் எங்கே தவறு செய்து விடுவேனோ என்பதற்காக எப்பொழுதும் எச்சரிக்கையாகவே இருக்க வேண்டியிருந்தது. சைவ உணவு விரதமோ அதிகப்படியான அசௌகரியமாக இருந்தது. நான் சாப்பிடக்கூடிய ஆகார வகைகளும் ருசி இல்லாமல் சப்பென்று இருந்தன. எனவே இருதலை கொள்ளி எறும்பு போல ஆனேன்.
இங்கிலாந்து வாசத்தை என்னால் சகிக்கவே முடியவில்லை. ஆனால் இந்தியாவுக்கு திரும்பி விடுவது என்பதையோ நினைத்து கூட பார்க்க முடியாது. வந்தது வந்துவிட்டேன், 3 ஆண்டுகள் இருந்து எப்படியும் முடித்துவிட வேண்டும் என்று கூறியது என் உள்ளுணர்வு. இத்தோடு 13 முடிகிறது. மீண்டும் 14 சந்திப்போம். நன்றி.